பல நிலைகளில் வங்கிகளுடைய பல நிலைகள் இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கிறீங்க. அதனால் வங்கியினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் வங்கி என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விவரங்களும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஆனால் நீங்கள் வங்கி மேலாளராக வந்து மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளராக வந்து இப்போ மாவட்டத்தினுடைய ஃபினான்ஷியல் லிட்ரி செக்யூரிட்டி ஃபண்ட்ஸினுடைய ஆலோசகராக இருக்கிற வரைக்கும் எல்லா வங்கி தரப்பான வங்கிகளை பற்றிய விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெண்கள் வங்கி சம்பந்தமான ஒரு கல்வி அறிவை கொடுத்து வங்கி நமக்காக சேவை செய்வதற்காக இருக்கக்கூட்ட ஒரு அமைப்பு, அதை நம்ம வந்து முறையாக அணுகி பயன்பெறணும் என்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக இந்த உங்களுடன் ஒரு கலந்துரையாடல் மூலம் எடுக்கக்கூடிய இந்த வீடியோவை அவங்களுக்கு எளிமையாக படித்து தெரிஞ்சுக்கிறது வகையில் நாங்கள் செய்வதற்காக திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். வங்கி என்னென்ன, வங்கி எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை சொன்னீங்கன்னா இனி திறப்பாக இருக்கும் சார். வணக்கம். உண்மையிலேயே விடியல் மூலமாக ஏற்பாடு செஞ்சுள்ள இந்த ஒரு அமைப்பு வந்து உண்மையிலேயே மக்களுக்கு வந்து பல விதத்தில் உபயோகமாக போகும். உதாரணமாக எப்படின்னா, நீங்கள் சொன்னபடி வந்து மக்கள் மத்தியில் வந்து வங்கி சார்பாக எழும் சந்தேகங்களுக்கு யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா வங்கிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனைவருக்கும் வங்கி சேவைன்னு வந்த பிறகு எல்லா வங்கிகள்லேயுமே கூட்டம் ரொம்ப பொதுமக்கள் போய் ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறது, சரியான பதில் கிடைக்கலங்கிற ஒரு குமுறல் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட முன்னோடி வங்கிகள் வந்து ஒரு ஃபைனான்சியல் லிட்ரேஸ் சென்டர், அதாவது நிதிசார் ஆலோசனை மையம், வங்கிகளில் விட சேவைகள் என்ன, வங்கிகளில் என்னென்ன சேவை தர்றாங்க, ஏற்படும் சந்தேகங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கே வந்து ஒவ்வொரு மாவட்ட முன்னோடி வங்கியும் ஒரு சென்டராக இருக்குன்னு சொல்லி அதன்படி தான் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து கனரா வங்கி அமுல்யா ஃபைனான்சியல் லிட்ரேஸ் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சு கடந்த 2010 இது இப்போ 4 நடந்துக்கிட்டு இருக்கு. இது மூலமாக வந்து நிறைய மக்கள் வந்து டெய்லி தினமும் வந்து எங்கள் வங்கி கிளை இது ஆஃபீஸ்க்கே வந்து அவங்க சந்தேகத்தை தெரிவித்துக்கிறாங்க, ஒரு சில ஃபோன் மூலமாக பண்ணுறாங்க, ஒரு சில இடங்கள்லாம் உங்கள் மாதிரி என்ஜிஓக்கள் வந்து அவங்களே அவங்க ஊர்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சி மாதிரி வச்சு கூட்டத்தை கூட்டி மக்களை எங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. இது ரொம்ப இதுவரைக்கும் வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது வந்து யாரும் செய்யாத ஒரு சமாச்சாரம். உண்மையிலே இதுக்கு உங்களுக்கு வந்து எஃப்எல்சி சார்பாக நாங்கள் தான் நன்றி சொல்லணும். வங்கியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து வங்கியில் அமைப்பு கட்டமைப்பு என்னங்கிற அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து வங்கிகளுமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் வரும். என்னென்ன சட்டத்திட்டங்கள் உண்டோ அதுக்கு உட்பட்டு தான் வந்து எல்லா வங்கிகளுமே செயல்பாடு பண்ணணும். இந்தியாவில் வந்து வங்கி அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் பேங்கும் அதனுடைய குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி பிரிவு, அப்புறம் வந்து அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள்னு ஒரு செட்டு, அதுக்கடுத்து பழைய தலைமுறை வங்கிகள்னு ஒன்று, புதிய தலைமுறை வங்கின்னு ஒன்று, நேஷனல் அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸு, அப்புறம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, அப்புறம் ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அப்புறம் வந்து அடிமட்டத்தில் பிஎஸ்சிஎஸ் பிரைமரி அக்கறை. இதுதான் இந்த செட்டப்பில் தான் எல்லாமே இருக்குது. பொறுத்த வரைக்கும் வங்கிகள் வந்து என்னுடைய பாரம்பரியம் 150 மேலே இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் மொதல் 200 ஆயிடுச்சு. ஏன்னா அது முத முத வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிற பேரில் வந்து இங்கிலாந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. நம்ம நாட்டு சுதந்திரம் அடைஞ்ச உடனே
இந்திய அரசாங்கம் வந்து அதை வந்து தேச உடைமையாக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சாங்க. அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் அதாவது சகோதர வங்கிகள்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ராகூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், இந்த மாதிரி வந்து ரியல் எடுத்த வங்கிகள் இருக்குது. அதில் ஒரு சில வங்கிகள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மெர்ஜ் ஆகிட்டாங்க. 69 வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு 16 வங்கிகள் வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் உள்ள வங்கிகள்லாம் வந்து தேச உடையாக்குனாங்க. அதில் குறிப்பாக பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியா, இந்த மாதிரி ஒரு 16 வங்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணாங்க, மேலே ஒரு 6 வங்கிகளை வந்து தேச உடையாக்குனாங்க. தேச உடையாக்கப்பட்ட வங்கிகள் என்னென்ன அர்த்தம்னா, அந்த வங்கிகளோட மூலதனம் முழுக்க முழுக்க வந்து அரசாங்கம் போட்டது, அதுதான் கணக்கு. அப்போ முற்றிலும் தேச அரசோட வண்டிகள் தான் அந்த போர்டிலே போட்டிருப்பாங்க. காலக்கிரமங்கள் என்ன பண்ணிட்டாங்க வந்து அந்த வங்கியோட பங்குகளை பொதுமக்களுக்கு வந்து அரசாங்கம் விற்க ஆரம்பிச்சது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, இது இப்போ பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பங்குகளை பப்ளிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி விற்றதில் வந்து நிறையா வங்கிகளோடைய பங்கு வந்து கவர்மெண்டோட ஆதிக்கம் வந்து 51% வரைக்கும் வச்சுட்டு மிச்சமெல்லாம் பப்ளிக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வங்கிகள் 80%, 75% பண்ணி இந்த வங்கிகளை பொறுத்து வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங் இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட் தான் இப்போதைக்கு வந்து அந்த சொந்த கம்பூர் அதிகாரம் படைத்தவர்கள், சட்டத்திட்டங்கள் வகுக்கிறதில்ல. மற்றபடி சாதாரண பொதுமக்கள் அதை வந்து பங்குதாரராக இருக்கலாம். இது வந்து ஒரு செட்டப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பழைய தலைமுறை வங்கிகள்னு சொல்கிற காலம் காலம் 100 வருடங்களுக்கு மேலே இருக்கிற மெர்கன்டைல் பேங்கு, கரூர் வைஸ்ய பேங்க், லட்சுமி விலாஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கிகள் இருக்குது. அப்புறம் புதிய தலைமுறை வங்கிகள்னு சொல்லிட்டு HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், இந்த மாதிரி பேங்க் இருக்குது. அப்புறம் வந்து இந்த வங்கிகளும் தேச உடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் மாநில அரசு சேர்ந்து வந்து கிராமப்புறங்களில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடைய வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாண்டியன் கிராம பேங்க் ஒன்று இருக்குது, பல்லவன் கிராம பேங்க் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் வந்து ஒன்று இந்தியன் பேங்க், ஒன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சேர்ந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு பேங்க் வந்து அகதிகள் திரும்பி வந்த அகதிகளுக்காக ஒரு பேங்க் ஆரம்பித்தாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை, அதுதான் வந்து ரெப்கோ பேங்க்னு பேர். அது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு சொந்தமானது தான். மத்திய ரெப்கோ பேங்கை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வரும்போது நீங்கள் இதோடய நம்ம ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அப்புறம் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அப்புறம் இங்கே கீழே வரும்போது PSEBs வரும். இது எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்களெல்லாம் ஒன்று தான். எந்த இடத்துல வித்தியாசம் வரும் அப்படின்னா, வட்டி விகிதங்கள் வந்து வச்சுக்கிறதுல வந்து டெபாசிட் வட்டி வீதம் போகிறதோ இல்லை கடன்களுக்கு வட்டி வீதம் போகிறதோ அந்தந்த வங்கியில் நிதி நிலைமையை பொறுத்து தான் அவங்க வந்து வட்டி வீதம் மாற்றி போடுவாங்க. ஒரு சில வங்கியில் டெபாசிட் 10% கொடுப்பாங்க, ஒரு சில பேங்க்ல வந்து 8.5, 8.75. அது வந்து அவங்களுடைய டெபாசிட் பொசிஷன் நிதி நிலைமையை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லோன்ஸுக்குமே. இது வந்துக்கெல்லாம் வந்து RBI வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து சேமிப்பு கணக்கு மட்டுமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய அதிகாரம் ஃபுல்லாக வச்சு கையில் வச்சுருந்தாங்க. இத்தனை பர்சன்ட் தான் கொடுக்கணும். இப்போ அதையுமே வந்து முழு சுதந்திரம் வங்கிகளுக்கு கொடுத்த பிறகு இப்போ 3.5% வந்து 7% வரைக்கும் விதவிதமான வட்டி விகிதங்கள் பேங்கில் இருக்குது. வங்கிகள் வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1950களுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி திவாலா ஆகிறது மாதிரி பேச்செல்லாம் இப்போ இல்லை. 69 அப்புறம் நேஷனலைஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சில வங்கிகள் வந்து நிதி நிலைமை மோசமானால் கூட மற்ற வங்கிகளை வந்து அதை மெரிஜ் பண்ணி அதை தூக்கி விட்டாங்களே கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. அந்த அளவில் வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. ஈவன் உலகத்திலே பணக்கார நாடுகள் அமெரிக்காவோட எத்தனை வங்கிகள் வந்து திவாலா போயிருக்கு. நம்ம நாட்டில் அந்த ஒரு நிலைமை இல்லை. எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி செய்தியெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் தான் அவங்க வந்து மோசமான ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நம்பி மோசம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிதிசார் ஆலோசனை மைய மெயின் நோக்கமே வந்து மக்களுக்கு வங்கிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறத தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ ஒரு புது முயற்சியாக வந்து இதை மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஒரு சிடி மாதிரி கொடுத்தா பொருள். இந்த புது முயற்சி இதில் யாரும் பண்ணாத ஒன்று பண்ணியிருக்கேன். இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று தான். ஏன்னா இதுக்கு பேர் நாங்கள் ஓடியன்னு சொல்லுவோம், ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மீட்டிங். ஓகே. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் போய் பேசுகிறத விட அதுக்குடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட், இந்த சிடியை கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வேணாலும் பார்க்கலாம். கண்டிப்பாக. அப்போ இந்த ரீச் அப்படி அணு சேரக்கூடிய இடங்கள் வந்து மக்களுடைய அளவுகள் அதிகமாக இருக்கும், காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கம்தான். அதான் அந்த கான்செப்டில் நான் அந்த லைஃப் லாங் லேர்னிங் பார்த்த ஃபார்மர்ஸ் வாழ்நாள் கல்வி திட்டம் அப்படிங்கிற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் எளிமையாக நிறைய தகவல்களை அழகாக கொடுத்துருக்குறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக அளித்த பதிலுக்கும் எங்களுடைய விடியல் நிறுவனத்தின் சார்பாகவும், விடிவெள்ளி பெண்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும், இது லைஃப் லாங் லேர்னிங்கினுடைய வாழ்நாள் கல்வி திட்டத்தின் சார்பாக எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.